வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். இந்த மெசேஜில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் கூடுது. திமுக அரசு பதவியேற்றிருந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் கூடுது. ஆளுநர் உரையாற்றுறாரு. அரசு பணியில் தமிழர்களுக்கே முன்னுரிமை ஆளுநர் வந்து கூறியிருக்காங்க. அரசு பணிகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தற்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு 16வது பேரவையின் முதல் கூட்டத்தை வந்து ஆளுநர் இன்றைக்கி வந்து தொடக்கி வச்சார். கொரோனாவுடைய 3வது அலை சமாளிக்க எல்லா அனைத்து நடவடிக்கைகளும் தற்பொழுது பொறுப்பேற்ற அரசு எடுக்கும். தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தமிழகத்தில் சமூக நீதியை பாதுகாக்கும் வகையில் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும், சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தமிழக அரசு அலுவலகங்களில் பிற மாநிலத்தவர்கள் அதிகம் பணியில் சேர உதவும் அரசாணை வந்து மாற்றி அமைத்து ரத்து செய்யப்படும். தமிழை இந்திய அளவில் மொழியாக மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கால்ஃபர் எப்பொழுது ஒன்றா வரும், இன்னும் வந்து ஒரு 3வது அலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அக்டோபர் மாதத்தில் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து கால்ஃபர் எப்போ வந்தாலும் வரும். டிஎன்பிசி படிக்கிறவங்க படிச்சுட்டு ரெடியாக இருங்க. டிஎன்பிசி தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, திடீர்னு ஒரு 10 நாள் கழிஞ்சு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ போய் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறன்றது, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் வந்து இப்போத்துலேருந்தே ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? பார்ட் டைமாக கூட ரிவிஷன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, ஆனால் மறந்துடாதீங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் இப்போவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி. டாப் 50 எடுக்கிறதுல கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரி வெனஸ்டே வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர் இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? கேஏ எம்ஏ ஆர்ஏ ஜேஏ ஆர் காமராஜர். அதேமாதிரி ஃப்ரீ வீடியோ கோர்சஸ் ஃப்ரீ லைவ் கோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, ரெகுலராக வந்து கிளாஸஸ்லாம் வந்து போய் படிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் லைவ்லேயே வந்து கிளாஸ் அட் பண்ண முடியும். லைவ்லேயே டவுட் இருந்துச்சுன்னா லைவ்லேயே டவுட் கேட்க முடியும், அவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிசியை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் அவங்கள்ட்ட டவுட் கேட்கலாம், சரிங்களா? நிறையா வந்து பேட்ச் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா லட்சியம் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் 5, சரிங்களா? ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் பேட்சே இருக்காது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 டேஸ் பிளானில் வந்து பேட்ச் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரிலிமரி படிப்பீங்க, என்ன ஒன்று எவ்வளோ நாளும் டைம் கொடுத்தாலும் ப்ரிலிமரி படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. மாதக்கணக்காக வருஷக்கணக்காக எத்தனை வருஷம் கொடுத்தாலும் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, போதும்னு சொல்லவே மாட்டீங்க. அதனால் இந்த கேப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிங்கன்னா ஒரு பார்ட் டைம் மாதிரி வந்து குரூப் 2 மெயின்ஸை வந்து இப்போ வந்து முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிமரி எழுதி முடித்த உடனே நீங்கள் மட்டும் மெயின்ஸை வந்து ரிவிஷன் பண்ண இன்னும் வசதியாக இருக்கும். எல்லாரும் மாதிரி நீங்களும் இல்லாமல் முன்கூட்டியே முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பேட்சுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு, தமிழ் மீடியம் பேட்சுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பேட்சுக்கும் நோட்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ் மீடியம் பேட்சுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். 10% டிஸ்கவுண்ட் வேணும் நினைக்கிறேன். மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMERAJAR யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புவனிஷான்னு சொல்லிட்டு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன். திவ்யா ஜனனி காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துகிறாங்க. CBKSA ரைட்டிங் ஆன் திருக்குறள், SL மொசின் லெட்டர் ரைட்டிங், அஜய்குமார் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பிரிசஸ் ரைட்டிங், சரிங்களா? அடுத்து வெற்றின்னு சொல்லிட்டு கிராஷ் கோர்ஸ் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ், சரிங்களா? குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் 2 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூரிய பிரகாஷ் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஆனந்த செல்வம் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, உமர் எக்கனாமி ஆஃப் இந்தியா இன் தமிழ்நாடு, புவனிஷா இந்தியன் பாலிட்டி யுகசெல்வி கரண்ட் அவேர்ஸ், ஞானவேல் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி, கௌதம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ராஜா கல்யமுதன் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், சௌமியா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி யார்னா தினேஷ். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த குரூப் 1 மெயின்ஸுக்கு கிளியர் பண்ண நினைக்கிறவங்க வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் படிச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே லிங்க் கிடைக்கு, ரெஃபரல் கூட மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் காமராஜர், சரிங்களா? அடுத்து வந்து காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஃபார் குரூப் 1 பிலிமினரி கம் மெயின்ஸ் பேட்ச். ஸோ இதுவுமே வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நித்யா வந்து இந்தியன் பாலிட்டி, குபேந்திரன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, கௌதம் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ், ராஜா கல்யமுதன் மாடர்ன் இந்தியா அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, மகாதேவன் கரண்ட் அஃபேர்ஸ், தினேஷ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மரியா ஜேக்கப் என்விரான்மெண்ட், ஞானவேல் ஆப்டிடியூட், பிரபாகரன் டெவலப்மெண்ட் அட்மின் அண்ட் தமிழ் சொசைட்டி,
சிவிகே தமிழ் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு மறக்காமல் காமர்ஸ். அப்போ தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8000 ரூபா ஃபீஸ் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் 800 ரூபாய் கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு தான் வந்து அதேமாதிரி வந்து மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுங்க எல்லாமே வந்து 2 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி நினச்சி நாளைக்கெல்லாம் உடனே அரசு ஊழியர் ஆக முடியாது. கிட்டத்தட்ட லாக்டவுனே 1.5 வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ 1 மந்த் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி ஜஸ்ட் வந்து 300 ரூபாய் தான். நீங்கள் இந்த 2 இயர்ஸ் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணால் 1 மந்த் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய் தான் வந்து வரும். டெய்லியும் 10 ரூபா 10 ரூபா, டெய்லி 10 ரூபீஸ்ன்றது ஜஸ்ட் உங்களுடைய டீ குடிக்கிற காசு தான், சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இலக்குன்னு சொல்லிட்டு இது வந்து தமிழ்நாடு பேட்ச் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 ப்ரிலிமினரி பேட்ச் 5, சரிங்களா? குபேந்திரன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ராஜா கல்மிதன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? நித்யா இந்தியன் பாலிட்டி, தினேஷ் ஜென்ரல் சயின்ஸ், மகாதேவன் எக்கனாமி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சிபிகே ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு, பிரபாகரன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, சவுந்தரராஜன் ஆப்டன் மண்டல் அபிலிட்டி, யுகசெல்வி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து டிஎன்பிசி பிரிப்பரேஷன் வந்து 1 இயர் ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த் வந்து ஃப்ரீ, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ரஃபல் கோடு மறக்காமல் வந்து காமராஜர் அன்லாக் கோடு, சரிங்களா? ஸோ அதுமாரி வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, அதுக்குமே லிங்க் கிடையாது, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஃபீஸ் 2 இயர் ஃபீஸ் தான் 8000 ரூபா தான். ஸோ எனக்கு 2 இயர் ஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓகே 1 இயர் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு மறக்காமல் காமராஜர் இந்த ரெஃபல் கோடு யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃப்ரீ டெஸ்ட், டெய்லியுமே வந்து T20 டெஸ்ட் சீரியஸ் எவ்ரிடே 10 மணிக்கு இருக்குது லைவ்லேயே. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த் ஃப்ரீ அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன், செகண்ட் ப்ரைஸ் 1000 வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு, தேர்ட் ப்ரைஸ் 700 அமேசான் பே கிஃப்ட் கார்டு, டாப் 3 ரேங்கர்ஸ் மட்டும், சரிங்களா? இது வந்து ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க ஃபியூச்சர்ஸ் இதுதான், சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிடெட் அன்லிமிட்டெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அன்லிமிடெட் PDF நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன் பை டாப் எடுக்கிட்டு, சரிங்களா? 10% டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிடுறாங்க. ரெஃபல் கோடை மறக்காமல் காமராஜர் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? KAMARAJAYA, சரிங்களா? தேங்க்யூ.